இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திருவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமை கூறெங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே. மரணமை கூறெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே.
கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இம்மானுவேல் கிறிஸ்துவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் மூலம் இயேசுவுக்குள் புதுவாழ்வு என்னும் நிகழ்ச்சிக்கு ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே தொலைக்காட்சி மூலமாகவும் ரேடியோ ஒளிபரப்பு மூலமாகவும் அநேகருடைய உள்ளங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே நான் சொல்ல எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற வேத வசனம் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்திலே 26 அதிகாரத்திலே 3 வசனத்தையும் 4 வசனத்தின் முதல் பகுதியையும் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அதிலிருந்து நாம் இந்த நாளை தியானிக்க போகிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர். நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்ளவீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். ஆமென். இந்த காரியத்தை தான் உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்ல விரும்புகிறேன். அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், அவரையே நம்பி இருக்கிறபடினாலே அவர் அவர்களை பூர்ண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளில் இந்த தொலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சமாதானத்தை இழந்து நிம்மதியை இழந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களை தான் ஆண்டவர் சரியாய் பேசும்படி உங்களோடு தொடர்பு கொள்ளும்படி இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் இருதயத்தை எழுப்பும்படியாக இந்த வார்த்தை உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சகோதரியே, சகோதரனே, வேதத்திலே அநேக மனிதர்களை ஆண்டவர் சமாதானத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு மனிதன் சிறிய வயதிலிருந்து அவனுடைய முதிர் வயது வரை பலவித பிரச்சனைகள் வந்தது, பலவித சோதனை கூடாய் அவன் சென்றான். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அந்த மனிதனுடைய இதயம் ஆண்டவரையே பற்றி கொண்டிருந்தது. ஆதலால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உயர்த்தி 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 அவனை மகிழச் செய்தார். கர்த்தரை நம்புகிறவனை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை. உலகத்திலே தலைவர்கள் சொல்லுகிறார்கள், என்னை நம்புகிறவர்கள் கைவிடப்படுவதில்லை என்று. ஆனால் அது பொய். ஆனால் ஆண்டவரை நம்பாமல் கெட்டு போனவர்கள் அநேகர், ஆனால் நம்பி கெட்டவர்கள் ஒருவரும் இல்லை. நான் சொல்லுகிற வாலிபன் யார் என்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வாலிபன் சிறிய வயதிலே தன்னுடைய தாயை இழந்தவன், தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டவன். அவனுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அவனுடைய தகப்பன் அவனை நேசித்தான். ஆனால் ஒரு காலம் வந்தது, அந்த தகப்பனும் அவனை விட்டு தூர இருக்கிற சூழ்நிலை வந்தது. ஆனால் அந்த நேரங்களிலும் கர்த்தர் அவனை கைவிடவில்லை. இப்பொழுது வேதத்தை சற்று அறிந்தவர்கள் கூட இந்த காரியத்தை புரிந்திருப்பார்கள். ஒருவேளை நீங்க வேதத்தை படித்திருந்தால் பரவாயில்லை, உங்களுக்காகவும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 37 அதிகாரத்தில் ஒரு வாலிபனை குறித்து இப்படியாய் வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். ஆதியாகமம் 37 அதிகாரம் 2 வசனத்தையும் 3 வசனத்தையும் வாசிப்போம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். ஹலலூயா. இந்த யோசேப்பு தான் தன்னுடைய சிறிய வயதிலேயே தன்னுடைய தாயாகிய ராகேலை இழந்தவன். ஆனால் அவனுக்கு இருந்த ஒரே ஒரு அன்பு அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு என்கிற இஸ்ரவேலத்தில் கிடைத்தது. அந்த அன்பை பெற்றவன், அந்த அன்புக்கு அவன் கொடுத்த விலை என்ன தெரியுங்களா? தன்னுடைய சகோதரருடைய பகை. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். பாருங்கள், தன் தகப்பனுடைய அன்பை பெற்றுக்கொண்ட இந்த மனிதன், இந்த வாலிபன் பேரலெல்லாம் தன்னுடைய சகோதரனுடைய பகையை சம்பாதித்து கொண்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, சகோதரனே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில
யாரோ ஒருத்தருடைய அன்பை பெற்றுக்கொண்டபடினாலே உங்கள் சுற்றம் முற்றம் இருக்க நண்பர்களுடைய பகையை நீங்கள் சம்பாதிக்கலாம். அதனாலே சமாதானத்தை இழந்து நீங்கள் வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யார் உங்களை வெறுத்தாலும் யார் உங்களை பகைத்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். அந்த ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த வாலிபன் யோசேப்பு தன்னை வெறுத்த அந்த சகோதரர்களோடு கர்த்தருடைய பிள்ளை என்பதை காண்பிக்கும்படியாய் ஒவ்வொரு நாளும் உறவாடி கொண்டிருந்தான். அதனால் தான் இந்த நான்காவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அவன் இந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை பற்றி கொண்டபடினாலே அவனுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தில் பேசுகிறார். அந்த சொப்பனத்தை நேரடியாக சென்று தன்னுடைய சகோதரோடு பகிர்ந்து கொள்கிறான். அதை பகிர்ந்து கொண்டது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை வாசிப்போமா? யோசேப்பு ஒரு சொற்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கலாம், இல்லை உங்களை குறித்து ஆண்டவர் உங்கள் தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கலாம். இதை நீங்கள் போய் மற்றவருடைய சொல்லுகிற பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற அன்பை எதிர்பார்த்து நேசத்தை எதிர்பார்த்து அவர்களிடத்து ஏதாவது உதவி எதிர்பார்த்து சொல்லுகிற பொழுது அந்த மனிதர்கள் உங்களை ஒருவேளை வெறுத்திருக்கலாம், அந்த மனிதர்கள் உங்களை ஒருவேளை தள்ளி இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ ஒரு போதும் தள்ளாதவர். அவர் சொன்னால் அதை நிறைவேற்றுகிற ஆண்டவர் அவர். அவர் நம்மை நேசிக்கிறவர் மட்டுமல்ல, அவரை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அதனால் தான் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவர் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவர் கைவிடவில்லை. அதன் பின்பு அந்த யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிற பொழுது இதே யோசேப்பை அவருடைய தகப்பன் சொல்லுகிறார், யார் பகைத்தார்களோ அந்த சகோதரர்களை நலம் விசாரித்து விட்டு வரும்படி அனுப்புகிறார். அதற்கு நேராய் இந்த யோசேப்பு அந்த வீட்டை விட்டு தூர இருந்த சகோதரர்களை பார்க்க செல்லுகிறார். அப்பொழுது அந்த சகோதரர்கள் வெறுத்த அந்த வெறுப்பை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதே 37வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரே ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகின்றான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்ததென்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார். பாருங்கள், இந்த யோசேப்பை கொல்லுவதற்காகவும் அவருடைய சகோதரர்கள் துணிவடைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அவன் அந்த சகோதரர்களை பார்க்கத்தான் சென்றான். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு, இதுதான் உண்மையாய் தேவனுக்கு பயந்து நடக்கிறவருடைய உள்ளத்தில் இருக்கிற வாஞ்சை. அவர்கள் அப்படி செல்லுகிற பொழுது ஆண்டவர் அவர்களோடு கூட இருப்பார். சொந்த சகோதரர்கள் அவனை கொல்லும்படியாக அதன் பின்பு வருகிற வசனங்களை பார்த்தீர்கள் என்றால் அவரை குழியிலே போடுகிறார்கள். அது சாதாரணமான குழி அல்ல, அது தண்ணீர் இல்லாத ஒரு கிணறாய் காணப்பட்டது. அதில் போடும் பொழுது யோசேப்பு அழுதிருப்பான், அண்ணா என்னை விட்டுடுங்க, நான் என்ன உங்களுக்கு தவறு செய்தேன்னு கெஞ்சி இருப்பான். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் இந்த சின்ன பையனுடைய குரலை கேட்காமல் அவனை தள்ளினார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தங்கச்சி, தம்பி, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்பினவங்க, நீங்கள் அதிகமாய் நேசித்தவங்க, நீங்கள் கெஞ்சியும், நீங்கள் அவரோட பார்த்து நாங்கள் அதிகமாய் வருந்தி கேட்டும் உங்கள் மேலே இரக்கம் காட்டாமல் ஏதாவது செய்திருக்கலாம். ஏன் உங்கள் வேலையிடத்திலே உங்களுக்கு செய்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒன்று மட்டும் நிச்சயம், கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் அதை நிறைவேற்றுமாலும் அவர் உறங்க மாட்டார். அதை ஒரு மனிதனாலும் மாற்ற முடியாது. பிசாசு என்னதான் யோசேப்பை கொலை செய்ய பார்த்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலே ஒன்றும் வாய்க்காமல் போனது. அந்த கிணற்றுக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன் யோசேப்பு ஜெபித்துக் கொண்டிருந்தான், யோசேப்பு ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவனாய் இருந்தபடியினால் தான் இப்படி சொல்லி கிணற்றிலே போட்டுவிட்டு என்ன செய்தாங்க தெரியுங்க அங்க சகோதரர்கள்? 25வது வசனம் முதல் வரியை மட்டும் வாசிக்கலாம். பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். போதும், பாருங்க, சொந்த சகோதரனை கிணற்றில் போட்டுட்டு அவனை கொல்ல வேண்டும் என்று திட்டமிடும்படியாய் வெளியே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்களாம். இப்படிப்பட்ட சகோதரர்கள் மத்தியிலே ஆண்டவர் கிரியை செய்கிற பொழுது ஒரே ஒரு வினாடியிலே அந்த நேரத்தில் இஸ்மவேலர்கள் வருகிறார்கள். பேரலா
யூதாவுடைய இருதயத்திலே ஆண்டவர் பேசுகிறார். இவனை கொல்லுவதனால் நமக்கு என்ன லாபம், இவனை விற்றுவிட்டால் நமக்கு பணமும் வருமே என்று அவனை இஸ்மவேலர்களுக்கு விற்று விடுகிறார்கள். அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்தால் மிகவும் நலமாக இருக்கும். அதன் பின்பு வருகிற அதிகாரி இது ஒரு கதையைப் போல சுவாரஸ்யமாய் காணப்படுகிறது. ஆனால் இது கதை அல்ல, உண்மையாக நடந்த சம்பவம். இந்த யோசேப்பை அவர்கள் எடுத்து இஸ்மவேலர்களுக்கு விற்று விடுகிறார்கள். இத்தனை நாளாய் அன்பு பிள்ளையாக தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே செல்ல மகனாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாலிபன் இப்பொழுதோ ஒரு அடிமையாக விற்றப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒருவேளை நீங்க ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்திருக்கலாம், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருந்திருக்கலாம், ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் மேல் கொண்ட பொறாமை நிமித்தமாய், உங்கள் மேல் இருக்க பகை நிமித்தமாய் உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் தள்ளி இருக்கலாம். ஒன்று மட்டும் நிச்சயம், ரோமர் 8:28 அன்றியும் அவர் தீர்மானித்தபடியே தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இந்த காரியம் யோசேப்புடைய வாழ்க்கையிலே நிச்சயம் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். யோசேப்பை அந்த இஸ்மவேலருக்கு விற்றுவிட்டார்கள். அடிமையாக எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். அந்த கொண்டு போகப்பட்ட இடத்திலே அந்த யோசேப்பை யாரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறாரோ அந்த நபரிடத்திலே விற்கப்படுகிறான். நாம் 39:9 திருப்பிக் கொள்ளலாம். முதல் வசனத்தையும் 2 வாசிக்கலாம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். யோசேப்பை ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. அவன் அந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எகிப்து தேசம் கொண்டு வருகிற வரை ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். ஆண்டவரையே அவன் நினைத்து கொண்டிருந்தான். அவரையே பற்றி கொண்டிருந்தான். அதை நான் பூரணமாக விசுவாசிக்கிறேன். என்றால் அதனால் தான் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நாம் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை தள்ளப்பட்டால் என்ன சொல்லியிருப்போம், என்ன நினைத்திருப்போம்? ஒருவேளை வெளியில் சொல்லணும்னா கூட உள்ளத்தில் என்ன நினைச்சிருப்போம் யோசிச்சு பாருங்க. நான் ஆண்டவருக்காய் உண்மையாய் வாழ்ந்தேன், ஆண்டவரை மேலே பயபக்தியோடு இருந்தேன், திருச்சபைக்கெல்லாம் சென்றேன். ஆனால் கடைசியில் என்ன ஆனது? நான் செல்ல பிள்ளையாக இருந்த நான் இப்பொழுது அடிமையாக காணப்படுகிறேனே என்று புலம்பிக் கொண்டிருப்போம். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையிலே அது தலைகீழாய் இருந்தது. ஏனென்றால் அவனுடைய இருதயம் கர்த்தரை பற்றி கொண்டிருந்தது. அதனால தான் வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் அவனுடைய உள்ளம் புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானத்தினாலே நிறைந்திருந்தது. அந்த எகிப்து வீட்டிலே அடிமையாக இருந்த வீட்டிலே கூட கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாராம். அவர் யோசேப்போடு கூட இருந்ததினாலே 4 சொல்லுகிறது, அவனுடைய எஜமான் யோசேப்பினிடத்திலே தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்கள். நீங்க இருக்கிற எந்த சூழ்நிலையானாலும் எந்த சுச்சுவேஷன் ஆனாலும் அவரை மட்டும் பற்றி கொண்டீர்கள் என்றால், அவரை மாத்திரம் நீங்கள் நினைத்து இருந்தால், அவர் எல்லா இடங்களிலும் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கார். அடிமையாய் சென்றவனை அந்த வீட்டிலே அதிகாரியாய் வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். அவர் சொன்னதை அவர் செய்கிறவர். கச்சிதமாய் அவர் நிறைவேற்றுவர். ஆனால் இவன் வளர்ந்த பின்பு, இவன் அதிகாரியாய் மாறின பின்பு பிசாசு தந்திரமானவன் எப்படி அவனை போராட்டத்தில் நடத்துகிறான் என்பதை நாம் வாசிக்க போகிறோம். ஒவ்வொரு லெவலுக்குள்ள நாம் உயர்கிற பொழுது புதிய புதிய பிரச்சனைகளை கொண்டு வருகிறவன். கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் கர்த்தருக்கு பயப்படாத காரியங்களை செய்ய விதமாய் பிசாசு உந்துகிற பொழுது அவன் அதில் விழுந்து விட்டால் கர்த்தரிடத்திலிருந்தே ஆகினை வரும். இதைத்தான் அதன் கீழ்ப்பகுதியிலே நாம் வாசிக்க போகிறோம். 7 வாசிக்கலாம். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். போதும். பாருங்க, ஆண்டவர் அடிமையாயிருந்தவனை இப்பொழுது உயர்த்தி ஒரு அதிகாரியாய் வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் அதுவும் அவனுடைய எஜமானுடைய வீட்டிலே வாலிப வயதில் இருக்க ஒரு மகனுக்கு விழுந்து போகக்கூடிய சுச்சுவேஷன்,
உலகத்தில் சொன்னால் பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வைக்காதிருங்க, அது பத்திக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவருக்கு பிரியமானதை செய்வான் என்று சொல்லுகிறது. இந்த இடத்துல பாருங்க, அவனுடைய வீட்டிலே யோசேப்பு எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக இருக்கிறான். அவனுடைய எஜமானவை முற்றிலுமாய் நம்பி இருக்கிறான். அவன் தவறு செய்துவிட்டு இல்லை என்று சொன்னால் அவனை நிச்சயமாய் நம்புகிற சூழ்நிலையில் இருந்தான். அவனுடைய மனைவியோ இவன் மேலே கண் போட்டாள். இந்த இடத்துல யோசேப்புடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, வாசிக்கலாம் 9வது வசனத்தை. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இந்த வசனத்தை என் வாலிப நாட்களில் நான் வாசித்த பொழுது எனக்கு மிகவும் ஒரு சவால் விடுகிற வசனமாய் காணப்பட்டது. இந்த நாட்களிலே எல்லோரும் புத்தகத்தை எழுதுகிறார்கள், அதை வாசிக்க தேடுகிறார்கள், தேடி படிக்கிறார்கள். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல் இருப்பது எப்படி என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நாட்களும் அப்படித்தான். ஆனால் இங்கே ஒரு வாலிபன் சொல்லுகிறான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, பாவம் செய்வது எப்படி என்று உள்ளத்திலே ஒரு கேள்விக்குறி உண்டாகிறது. அது எதை எப்படி அது முடிந்தது, அவனுடைய உள்ளம் தேவனை பற்றி கொண்டிருந்தது, அவனுடைய உள்ளம் தேவனுக்கு பயந்திருந்தது. அதனுக்கு கொடுத்த விலை என்ன தெரியுங்களா, அந்த கீழே நீங்கள் படித்து கொண்டிருந்தால் அந்த பழியை அந்த போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் மேலே போட்டு அவனை சிறைச்சாலையிலே தள்ளுகிறாள். அதைதான் அந்த அதிகாரத்தின் கடைசியிலே பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிப்போம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். பாருங்க, அவன் கர்த்தருக்கு உண்மையா இருந்தபடியினாலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, ஒருவேளை நீயும் இதே சூழ்நிலையில் இருக்கலாம். ஆண்டவருக்கு உண்மையா இருந்தபடியினாலே, ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கணும் என்று வாஞ்சித்தபடியினாலே நீ ஒருவேளை தண்டனைக்குள்ளாக அநியாயமாய் தண்டிக்கப்பட்டவனாய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் அதை பார்க்கிறார். மனிதனோ இருதயத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உள்ளத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இது பொய்யான காரியம் அல்ல. என்னவென்றால், இந்த உலகத்திலே நீங்கள் உண்மையாக இருந்தீர்களால் இல்லை வசதியாக இருந்தீர்கள் என்றால் உங்களிடத்தில் அநேக நண்பர்கள் வருவார்கள், அநேக உறவினர்கள் வருவார்கள். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்து, ஏதோ ஒரு காரியத்தில் உங்கள் மேலே தவறாய் பழிகளை போட்டு நீங்கள் சிறைச்சாலையில் சென்றால், ஏதோ ஒரு தவறு இருந்தால் எல்லோரும் உங்களை விட்டு தூர போயிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அடுத்த வசனத்தை பார்த்தால் அது அந்த அந்த கிராமட்டிக்கல் வேர்ட் ரொம்ப அருமையாக இருக்கிறது. 21வது வசனம் முதல் வரியை மட்டும் வாசிக்கலாம். கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து, நான் அதை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் என்று இல்லை கர்த்தரோ. அது எதை காண்பிக்கிறது, கர்த்தரோ. யார் எல்லாரும் அவனை வெறுத்த பொழுது அவனுடைய சகோதரர்கள் வெறுத்தார்கள். அதன் பின்பு ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தான், அந்த வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இருந்தான் எஜமானுக்கு, அந்த எஜமானும் வெறுத்தான். பாவம் செய்ய முடியாது என்று பாவத்துக்கு விரோதமாக நின்றான், அதனால் பழி மேலே விழுந்து சிறைச்சாலையில் இருந்தான். அந்த சூழ்நிலையில் கர்த்தரோ அவனோடு கூட இருந்தார். கீழே வாசிக்கலாம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்த. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு கிருபையும் தயவையும் உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த வசனம், ஸ்திரீ தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர். ஒருவேளை இந்த நாட்களிலே தகப்பன் தாய் தன்னுடைய பிள்ளைகளை வெறுத்திருக்கலாம். ஏன், போன வாரம் கூட லண்டன் பட்டணத்திலே நாங்கள் பார்த்தோம், 8 குழந்தைகளை என்ன செய்தாங்க, அவருடைய சொந்த தாய் கொலை செய்தார்கள் என்று வாசித்தோம். அதை வாசித்த போது உள்ளம் உடைந்தது. எங்கள் இந்திய தேசத்திலே மதுரையிலே தன்னுடைய சொந்த மகனை கொன்று ஃப்ரிட்ஜில் வைச்ச தாயை பார்த்தோம். அந்த சூழ்நிலையில கூட பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழுகிற நம்மை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. இந்த யோசேப்பை ஆண்டவர் இந்த சிறைச்சாலைக்கு கொண்டு வந்தார் என்றால் அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு.
அவனை உயர்த்துவதே ஆண்டவருடைய நோக்கம். இந்த சிறைச்சாலையில் ஆண்டவர் இருந்தார். சிறைச்சாலைக்கு ராஜாவுடைய வீட்டிலிருந்து ரெண்டு பேரை அனுப்புகிறார். சுயம்பாகு என்கிற ஒரு அதிகாரியையும் பானபத்திரக்காரர்கள் அதிகாரியையும் அனுப்புகிறார். அந்த இடத்துல அவர்களுக்கு கனவை கொடுத்து அந்த கனவின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிற பொழுது அதை இந்த யோசிப்பு மூலம் சொல்ல வைக்கிறார். கர்த்தர் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை உயர்த்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஒருவேளை அது மனிதர்களால் கூடாத காரியமா இருக்கலாம். அதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசுக்கு சொல்லுகிறார், இது மனிதர்களால் கூடாது தான், ஆனால் எல்லாம் தேவனால் கூடும். நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள், அவரையே பற்றி கொண்டிருங்கள், நிச்சயமாக உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். அதன் பின்பு என்ன நடக்கிறது, இது கதையா இருக்கு அப்படி நான் வேகமாய் சொல்லுகிறேன். அந்த ராஜா யோசேப்பை சிறைச்சாலிருந்து கொண்டு வருகிறார். ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்தை அர்த்தம் தெரியாத பொழுது யோசேப்பின் மூலமாக அந்த விளக்கத்தை சொல்ல வைக்கிறார். அதன் மூலமாய் அந்த எகிப்துக்கு ராஜாவை அதிகாரியாய் யோசேப்பை உயர்த்துகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நீ யாரா இருந்தாலும் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை விசுவாசித்து நீயும் ஆண்டவரை நம்பினால், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டால், உங்கள் புத்திக்கு எட்டாத ஒரு பெரிய சமாதானத்தினாலே உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். நம் எல்லோரும் அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் நாம் ஜெபிக்கிற நேரத்திலே அந்த இடத்திலே வருகிறவர். இந்த நேரத்திலே என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்களோடு நேரடியாக இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். மனிதர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், நீங்கள் நம்பினவர்கள் உங்களை மறந்திருக்கலாம், ஏன் நீங்கள் நம்பின உங்கள் மனைவி உங்களை வெறுத்திருக்கலாம், உங்கள் கணவன் உங்களை தள்ளி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தாயும் தகப்பனை உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஆதரிக்கிற தேவன் என்று அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்பா நான் உங்களை நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். மரித்து நான்கு நாள் கழித்து அழுகி போயிருந்த லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அடிமையாகிய ஆகாருடைய கண்ணீரை பாலைவனத்தில் கேட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உங்களுடைய கண்ணீரை அவர் பார்க்கிறார், உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எல்லா காலங்களுக்கும் தேவனாயிருக்கிறீர். அப்பா இந்த சூழ்நிலையிலே இந்த நேரத்திலே இந்த தொலைக்காட்சி மூலமாய் எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்மை பற்றி கொள்ளுகிற இருதயத்தை அவர்களுக்கு கட்டளையிடுவீராக, உம்முடைய கிருபையை அவர்கள் மேல் பொழிவீராக. யோசேப்போடு கூட இருந்த தேவன் இவர்களோடு கூட இருப்பீராக. யோசேப்பை மரண கிணறிலிருந்து வெளியே எடுத்து கொண்டு வந்தவர் இவர்களை வெளியே கொண்டு வருவீராக. யோசேப்பை போத்திபார் வீட்டிலே உயர்த்தினவர் இவர்கள் வேலை செய்கிற இடத்திலே உயர்த்துவீராக. ஆண்டவரே, அது மட்டுமல்ல, யோசேப்பை பாவத்துக்கு விலக்கி பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தின அந்த பயபக்தியை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. அந்த அன்பை அவருடைய உள்ளத்திலே வைப்பீராக. ஐயா, யோசேப்பை அதிகாரியாய் மாற்றினவர், யோசேப்பை எகிப்துக்கே அதிபதியாய் உயர்த்தினவர் இன்றும் ஜீவிக்கிறீர் என்பதை இந்த தொலைக்காட்சி மூலமாய் பார்க்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே அது ஆகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அன்பு கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் செய்வீராக, சாட்சிகளை எழுப்புவீராக, கர்த்தரே மகிமைப்படுவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் அப்பா நாங்கள் உமக்கே செலுத்தி செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.